இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களாக யார் இருந்தார், எப்படிப்பட்ட தமிழகத்தை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பெருமை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஒரு மாநிலமாக தமிழகத்தை முந்தியடித்து முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார். இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக மகாராஷ்டிரா தமிழகம் என்று 40 ஆண்டு காலமாக இருந்தது. இன்னைக்கு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தமிழகம் என்று மாறி இருக்கிறது. 2028 முடியும் பொழுது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, தமிழகம் என்று மாறியிருக்கும். 2032 முடிந்திருக்கும் பொழுது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் 6வது இடத்திற்கு போயிருக்கும். இது அடுத்த 8 ஆண்டு காலத்தில் நாம் தமிழகத்தை பார்க்கக்கூடிய ஒரு தரம். 2வது இருந்து 3வதுக்கு சென்று இருக்கின்றோம். 2லிருந்து 3க்கு போறதாங்க கஷ்டம், 3லிருந்து 10க்கு போறது எளிது, வேகமா கீழே வந்துடும். 4வதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். கர்நாடகா வந்துட்டாங்க, ஹரியானா போற சிறிய மாநிலங்கள் ரொம்ப சின்னது, சோப்பிட்ட சைசல் ரொம்ப சின்னதா இருக்குது மேப்ல பாத்தீங்கன்னா. அவர்களுடைய பொருளாதாரத்தை யாருக்காவது நேரம் இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா அசிரத்திரமான வளர்ச்சியில் ஹரியானா இருக்கு, அசிரத்திரமான வளர்ச்சி. ஒரு ஒரு மாநிலமும் கூட போட்டி போட்டுக்கொண்டு மத்திய பிரதேஷ் இன்னும் 10 ஆண்டுகள் தான் தமிழகத்தினுடைய இடத்தை பிடித்து அதுவும் ஒரு மிகப்பெரிய மாநிலமாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்கு. என்ன காரணம் ஐயா, இன்னும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அடுத்த 25 ஆண்டுகள் என்ன வேண்டும் என்பதற்காக வேலை செய்யலாம். எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர வேண்டும், எந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தால் தொழில் வளர்ச்சி கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், சாதாரண மக்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு அரசு எப்படி கூட துணை இருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்சியாளர்கள் யோசித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனா தமிழகம் மட்டும்தான், தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். எந்த முடிவெடுத்தாலும் டெண்டர் கமிஷன் கான்ட்ராக்ட் வருமா, எந்த முடிவெடுத்தாலும் அவருடைய கஜானா நம்புமா, எந்த முடிவெடுத்தாலும் கூட மகனும் மருமகனும் நன்றாக இருப்பாங்களா. இன்னைக்கு அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க, நேற்று நடந்த ஒரு நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பாக்கிறேன்னா, துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும் பொழுது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாணியில அது அப்படியே நல்லா பூசி மெழுகி அது மேல சுகர் எல்லாம் போட்டு பண்ணி யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பண்ணை வந்து முதலமைச்சருடைய வாயில திருத்தி விட்டு போயிருக்கின்றார். துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவருடைய குழந்தைகளை லைஃப் அவங்க சேஃப்டி பண்ணிருக்கோம். இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது, காரணம் சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கம்